நிலையத்தின் அன்பான வணக்கங்கள். நான் நர்சரியிலேருந்து கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அப்புறம் வந்து ஏற்கனவே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிற கொய்யா செடியை பாருங்கள். இது வந்து அகமதாபாத் கொய்யா, அதில் பாருங்கள் ஒரு காய் கூட இருக்குது. அதை வந்து நான் நேற்று பிளான் பண்ணேன். இப்போ இன்றைக்கி வந்து என்னெல்லாம் பிளான் பண்ண போகிறேன், என்ன வாங்கியிருக்கேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே எனக்கு இந்த வெயிலில் வந்து ஒரு 8 ரோஸ் செடிக்கிட்ட பட்டு போச்சுது, அதனால் ஒரு ஆசைப்பட்டு அந்த ஒரு ரோஸு, இதில் ஒரு ரோஸு, இது ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து ஒரு மரிக்கொழுந்து, இது வந்து ஒரு நம்ம மருதாணி செடி, இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் செடி, அப்புறம் அது வந்து வாட்டர் ஆப்பிள் செடி, அப்புறம் ஒரு கருவேப்பிலை செடி வந்து கீழே எங்கள் தோட்டத்திலேருந்து கீழே இருந்தது, அதை வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டு வந்தேன், எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 10 நாள் கழித்து பிளான் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்டார் ஃப்ரூட் செடியை வந்து எப்படி பிளான் பண்ண போகிறோங்கிறத நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் வந்து ஒரு 50 லிட்டர் கேன் வாங்கி பாருங்கள் அதில் ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஹோலில் வந்து மண்ணை அடைக்காமல் இருக்கிறதுக்காக எல்லா ஸ்டோன்ஸ் எல்லாம் முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே மண் போடணும். அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸில் போய் நம்ம தண்ணி ஊற்றும் போது மண்ணெல்லாம் அடைக்காமல் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகி வெளியே போகும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டில் ஸ்டோன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கல் நகலாமல் இருக்கிறதுக்காக முதல்ல கொஞ்சம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மண் போட்டுக்கிடுறோம். மண் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மண் வந்து நான் எங்கேருந்து நர்சரியிலேருந்து ஏற்கனவே பிளான் பண்ணுறதுக்காகவே எல்லாம் கலந்து வச்சுருந்த மண் வாங்கிட்டு வந்துருந்தேன். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மண்ணை ஃபஸ்ட்டில் ஸ்டோன் நகலாமல் இருக்கிறதுக்காக இதை போட்டுக்கிடுறோம். போட்டுட்டு அப்புறம் நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல இதை பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம செடியை பிளான் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடியை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிடுறேன். இது வந்து ஏர் லேயர் பிளான்ட் தான், அதனால் என்ன பண்ணிடுறோம், இங்கே பாருங்கள் வெளியே நிறைய வேர் வந்துருக்குது. இப்போ என்ன பண்ணிடுறோம், இதை கட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே வந்து மண்ணை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணிடலாம். அவ்வளோதான், பிளான் பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் மண் எடுத்து போட்டுக்கலாம். மண் எடுத்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஓகே, தட்ஸ் எனஃப். இதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா இதோட அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வரும் வாரங்களில் காமிக்கிறேன். ஸ்டார்ட். ஹலோ, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன். இதனுடைய அப்டேட்ஸை இன்னும் பார்க்கலாம். அப்புறம் இன்னும் மீதி இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.